வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவை டு திருச்சி ரோடு மேம்பாலங்கள் பணிகள் முடிந்து மார்ச் மாதம் திறக்க முடிவு செய்திருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைபேசி செயலி மூலம் மின்கட்டணத்தை கணக்கீடு செய்யும் பணியை பிப்ரவரி 1 முதல் சோதனை முறையில் தொடங்க மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுடன் ஒரு உதவியாளர் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மட்டும் கட்டணமில்லா பயணம் செய்யலாம் என்றும், மேலும் தமிழகம் முழுவதும் இந்த அனுமதி உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 1 முதல் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் வாக்குப்பதிவு நாள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பிப்ரவரி 22 ஆகிய நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நியாய விலைக்கடை ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைக்க கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்த BMW சொகுசு காருக்கு எந்த அடிப்படையில் அபராதம் விதிக்கப்பட்டது என்பது குறித்து ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் பிப்ரவரி 1 முதல் கல்லூரிகள் திறக்கப்பட்டாலும் ஏற்கனவே அறிவித்தபடி செமஸ்டர் தேர்வுகள் கண்டிப்பாக ஆன்லைன் வாயிலாக நடைபெறும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் SC ST மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை பெற பிப்ரவரி 10 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் சமூக கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு தடை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமத்திடம் ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவைகள் வார நாட்களில் வழக்கம் போல் இயங்கும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் தரமற்ற பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் முதுநிலை தர கட்டுப்பாட்டு மேலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இனிமேல் நியாய விலைக் கடைகளில் சிறுதானியங்கள் விற்பனை செய்ய உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 28 முதல் இரவு 10 முதல் காலை 5 வரையிலான ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பிப்ரவரி 1 முதல் அனைத்து நாட்களிலும் வழிபாட்டுத் தலங்கள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் பிப்ரவரி 1 முதல் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தில் உள்ள 1 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் பிப்ரவரி 1 முதல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் போன்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், அதன் பிறகு 29 மற்றும் 30 தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்பொழுது 2356 பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 1868 தெருக்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 முதல் PhD வரை படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை பெற வரும் 31 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பதி பகுதியை ஸ்ரீ பாலாஜி மாவட்டம் என்னும் பெயரில் தனி மாவட்டமாக பிரிக்கப்படுவதாக ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. தெலுங்கானா அரசு ரைத்து பந்து திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு அறுவடை சீசன் தொடங்கும் முன் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஏக்கருக்கு 5000 டெபாசிட் செய்யப்படுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளதால் அதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாகியுள்ளது. தேர்தல் நடத்தி விதிகளின்படி தனிநபர் அதிகபட்சமாக 50,000 வரை கொண்டு செல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு கூட்டம் இன்று தொடங்குகிறது. இன்று முதல் ஆன்லைனில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணைய வழியில் பயிற்சி வழங்குவதற்காக கர்மயோகி பாரத் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. காஞ்சிபுரம், திருத்தணி, திண்டிவனம், கடலூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் ₹424 கோடியில் 13 புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 232 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,392 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.30 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.